தமிழகத்தில் நெகிழியை தவிர்த்து மீண்டும் மஞ்சள் பைகள் பயன்பாட்டை ஊக்குவிக்க முயற்சி. மஞ்சப்பை இயக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து திருவிழா 10ஆம் நாளான இன்று தீர்த்தவாரி கண்டருளிய நம்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசித்த பக்தர்கள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை கொண்டாட குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். கண்கவர் மின் அலங்காரங்களுடன் தயாராகி வரும் தேவாலயங்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கடைகளில் குவித்து வைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடில்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள் விற்பனை களைகட்ட தொடங்கியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை கடும் பனிமூட்டம். நடைபயிற்சி செல்வோர், வாகன ஓட்டிகள் அவதி. தஞ்சை மாவட்டத்தில் சம்பா தாளடி நெல் விற்பனை செய்ய ஆன்லைன் முன்பதிவு செய்யும் பணி தொடக்கம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் காத்திருப்பின்றி எளிதில் நெல்லை விற்பனை செய்ய உதவும் என மாவட்ட ஆட்சியர் தகவல். பரவலாக மழை பெய்துள்ளதால் ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் மாடுகள் வாங்க விவசாயிகள் ஆர்வம். 1000-க்கும் மேற்பட்ட கால்நடைகள் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 68 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 4வது நாளாக வேலை நிறுத்தம். நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு. பள்ளி வகுப்பறைகளையும் கழிப்பறைகளையும் சுத்தம் செய்யும் பணிகளில் மாணவர்கள் ஈடுபடுத்தப்படவில்லை என்பதை உறுதி செய்க. பள்ளிக்கல்வி இயக்குநருக்கு தமிழக மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் மேலும் 33 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி, தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். முதுமலையில் பிடிக்கப்பட்டு மைசூரில் பராமரிக்கப்படும் T23 புலி உடல் நலத்துடன் இருப்பதாக தமிழக வனத்துறை தகவல்.